இந்து பெண்களின் சார்பாக இந்து சமய பேரவையின் பொதுச் செயலாளர் மக்கள் தோழி ஜெயந்தி நான் விடுக்கும் கண்டன உரை என்னவென்றால், விசிகே கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொழில் திருமாவளவன் அவர்கள் தங்களது வீடியோ பதிவில் கூறியிருப்பது என்னவென்றால், இந்து பெண்களை சனாதன தர்மத்தில் பரத்தையாக சித்தரிக்கப்படுகிறார் என்ற வார்த்தையை அவர் கூறியிருக்கின்றார். உங்களால் அதை நிரூபிக்க முடியுமா? மனு தர்ம சாஸ்திரத்தில் பெண்களை இழிவாகவும் ஆணுக்கு கீழாகவும் விபச்சாரம் செய்யக்கூடியவளாகவும் கூறியிருக்கக்கூடிய வார்த்தையை, அந்த விடயத்தை உங்களால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க இயலுமா? மேலும் இந்த தகவலை சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்க நான் சில ஆவணப்பதிவுகளை உங்கள் முன்பு வைக்க இருக்கின்றேன். 1784 சர் வில்லியம் ஜான்ஸ் என்ற கிறிஸ்தவ மதமாற்ற திருடன் மனுத்ருவி என்ற நூலை மொழிபெயர்க்கிறேன் என்ற பெயரில் இந்திய கலாச்சாரத்தை ஆராய்ந்து மதமாற்ற சக்தியாக பல வியூகங்களை விடுத்து அதை விஷமமாக தனது எழுத்துக்கள் மூலமாக கூறி நம்ப வைத்துள்ளான். மேலும் தனது ஒரிஜினல் ஓலைச்சுவடியை மறைத்து மனுத்ருமதி நூலை மாற்று விதமாக சித்தரித்து தவறான கருத்துக்களை பதிய வைத்துள்ளார். மேலும் பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரியில் 1791 முதல்வராக இருந்த ரால்ஃப் தாமஸ் கிஸ்கின் என்றவர் இராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களை மொழிபெயர்க்கிறேன் என்று கூறி வேதங்களை இழிவுபடுத்தி மதமாற்று சக்தியாக இந்த திருடன் ரால்ஃப் தாமஸ் கிஸ்கின் என்பவர் செயல்பட்டார் என்பதை நிதர்சனமான உண்மை. இதை படித்துவிட்டு இந்த தொழில் திருமாவளவன் பெண்களை இழிவாகவும் கொச்சையாகவும் பரத்தை என்றும் விபச்சார தொழில் செய்வளவென்றும் என்று கூறுவது எப்படி எங்களால் ஏற்க முடியும்? ஒட்டுமொத்த இந்து பெண்கள் கேட்கின்றோம், உன் தாய் முதற்கொண்டு ஒரு இந்து பெண், உன்னால் எப்படி கூற இயன்றது? நீ என்ன செஞ்சிருக்கணும் முத? அந்த இரண்டு ஆங்கிலேய கிறிஸ்தவ மதமாற்று சக்திகளை நீ கண்டித்து பேசியிருக்கணும். ஒரிஜினல் ஓலைச்சுவடிகளை மனுஸ்கிருதமதி நூலை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும். உலகளவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலையை நீ செய்திருக்க வேண்டும். நீ அதை விடுத்து சனாதன தர்மம் சொல்கிறது, மனுஸ்கிருதி நூல் சொல்கிறது என்று இந்து பெண்களை எவனோ ஒருவன் தவறாக சித்தரித்து எழுதுவதை மதமாற்று வேலைக்காக செய்த ஒரு சூனிய வேலையை நீ ஞான சூனியமாக நீ எப்படி இப்படி ஒரு பொதுதளத்தில் ஒரு வீடியோ பதிவிடலாம்? உன் மீது நாங்கள் சில மதிப்பு வைத்திருக்கின்றோம். மக்களை உறுப்பினராக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். தயவு செய்து அனைத்து இந்து பெண்களிடமும் நீ மன்னிப்பு பதிவை ஒரு வீடியோ பதிவை உடனே வெளியிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்களவை உறுப்பினரிலிருந்து பதவி விலகியாக வேண்டும். நாங்கள் நீ பதவி விலக கோரி தமிழகமெங்கும் இந்து பெண்கள் நாங்கள் இந்து சமய பேரவையின் தலைமையில் ஒன்றிணைந்து உன் மீது வழக்கு தொடுப்போம், உன் மீது கண்டன கோரிக்கை வைப்போம், நீ பதவி விலக வேண்டும் என்பதை கோரிக்கையை முன்வைப்போம் என்று கூறி அனைத்து பெண்களுக்கும் இந்து பெண்களுக்கும் நீ செய்த துரோகம், ஆங்கிலேயன் தவறாக எழுதினான், நீ தவறாக சித்தரித்தாய், உனக்கும் அவனுக்கு என்ன வேறுபாடு? ஒரு எம்பியாக இருந்து கொண்டு செய்த வேலையா இது? உனக்கு வெக்கம் கிடையாது? உன் தாய் ஒரு பெண், அதுவும் இந்து பெண். மதிப்பு மரியாதையாக நடந்துகொள். மாற்று வீடியோ பதிவை தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை உன் பார்வைக்கு வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.